रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनु मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदां भुजयुगपरं व्यामोहतश्चैतराणि तनायमेने अस्मद्गुरोर्भगवतो श्रीकृष्णो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता हृदयस्तनया विभूति सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मघधा स्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रीरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं मरुणीयवन् पुरुणलेन्द्रमर्वरिहलन्दाय चैदान् अडियणियै एप्पोळुदुं सिन्धियाय नेञ्जे तुळिन्दु மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாரையில் ஆதரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டுகளும் சோலை முதலரங் கர்வன் புகழ்மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரம் இன்ன முதல் தாய் ஷடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் இக்கவிரை நிறையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நிறையும் தலையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை ஓதும் குருவேர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே ஜகிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியக்ததாரக்ரமாத் व्याकुर्वन् निगमान्तलक्कुणमुनिर्दत्ताम्बतिम् निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतम् वरेण्यम् षडगोपधूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारम् शठारिणामहम् प्रपद्ये சார்வேதவனரிக்கு தாமோதரன் தாழ்வள் திருவாமி பார்த்துருக்கோம். பெருமாளை நம்ம மனசுக்குள்ள நாம் பிடித்து நிறுத்த வேணும் அப்படின்னா அதுக்காக எத்தனையோ சிரமப்படுறோம். கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறோம், அதுல வந்து திருவாய்மொழி பாராயணங்கள்லாம் பண்றோம், அனுஷ்டானங்கள்லாம் பண்றோம், ஏதோ 24 மணிக்காலமும் பெருமாள் மனசுல இருக்க முடியலைன்னா கூட அந்தந்த சமயத்திலேயாவது கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் சேவிக்கிற சமயத்திலேயாவது பெருமாள் மனசுல இருக்க, பாராயணம் பண்ற சமயத்திலேயாவது பெருமாள் மனசுல இருக்க, ஏதோ சில சமயத்துல பெருமாள் மனசுக்குள்ள இருக்க. நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான். மகர்ஷிகள் மாதிரி தியானம் எல்லாம் பண்ண முடியாது. இப்படி பெருமாளை மனசுக்குள்ள வச்சுட்டு இதுவே பெரிய சாதனை, வாழ்நாள் அதுவே பெரிய சாதனை. எவ்வளவு நாள் பெருமாளை நம்ம நினைச்சுட்டே இருக்கோம், அதாவது மேல மேல நம்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டே இருந்து திருவாராதனம் பாராயணம் கோயில்ல கைங்கரியம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்து பெருமாள் மனசுக்குள்ள நாம வைக்க முடியறது, பகவத் பரமாகவே நம்மளாலே இருக்க முடியறது, இதுதான் பக்தி. இந்த பக்தி, இந்த பக்தியை நம்மளாலே செய்ய முடிகிறது அப்படிங்கிறதை ஒரு சாதனையா நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆழ்வார் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்றார், இது நம்முடைய சாதனை இல்ல, பெருமாளுடைய சாதனை. ஒரு விதத்துல பார்த்தா ஏன்னா நம்ம மனசுல அவன் வந்து பெருமாள் வந்து இருக்கானோ, அவனுடைய சங்கல்பம் இருந்தால்தான் நம்மளால இதை செய்ய முடியும். ஏதோ நாம ஏதோ கஷ்டப்பட்டு இதை பண்ணி அதை பண்ணி பாராயணம் பண்ணி கோயில பண்ணிலாங்கிறது கிடையாது. பெருமாள் வந்து சங்கல்பிச்சிருக்கான், நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா, அதனாலதான் இது நடக்கும். இதை நம்மாழ்வார் பல இடத்துல சொல்றார், அதாவது பகவானே என் மனசுல வந்து இருக்கான்னு சொல்லும் போது நான் உன்னை தியானம் பண்றேன்னு சொல்லாமல் நீயாக என் மனசில் வந்திருந்தாய், எனது ஆவியுள் கலந்த பெருநல் உதவி கைமாறாங்கிற, எனது ஆவியிலே நீ கலந்திருக்கிறேயே, இது பெரிய பெருநல் உதவி, ரொம்ப பெரிய உபகாரம் நீ பண்ணிருக்க, நீயாக வந்து என் மனசில் வந்து கலந்திருக்கிறாய் அப்படிங்கிறது. நானாக வந்து பிடிச்சு நிறுத்தல, நீ வந்து கலந்திருக்கிற, அதுக்கு நான் கைமாறு என்ன பண்ண போறேன் அப்படின்னு அந்த பாட்டுல வரும்.
எம்பெருமானை நம்ம மறக்காம இருக்கோம் எப்பவுமே நினைக்காட்டா கூட ஓரளவு மறக்காம இருக்கோம்னா அதுக்கும் அவன்தான் காரணம். மறப்பும் ஞானமும் யானும் இணைந்தன மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மன்னினான் அப்படிங்கிறார். மறக்கிறதாவது நினைக்கிறதாவது எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் நான் மறக்காதபடி அவன்தான் பண்ணியிருக்கான். அதான் என்ன அர்த்தம் கேட்டா, நான் அவனை மறக்கிறேனா இல்லையாங்கிறது இல்ல, அவன் என்னை மறக்கவில்லை, மறக்காமல் எனக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. ஆக அந்த மாதிரி ரீதியிலே பார்த்தோமானால் உண்மையிலே நம்முடைய சாதனையில இது பெருமாள் நமக்கு பண்ணியிருக்கிற அனுகிரகம், பெருமாளுடைய கருணை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் ஆழ்வார் மொத்தமாகவே சொல்லி கொண்டு வர்றார். அந்த ரீதியில தான் இங்கேயும் சொல்ற பக்தி யோகம் பண்றவர்களுக்கு பெருமாள் சுலபம் ஆவான் அப்படிங்கிறதுக்கு தன்னையே உதாரணமாக சொல்லி, எப்படி பெருமாள் எனக்கே சுலபனாக இருக்கான், என் மனசுக்குள்ளே வந்து புகுந்து இருக்கான், என் மனசை விட்டு பிரிய மாட்டேன் அகல மாட்டேன் அப்படிங்கிறதாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசையும் கூட்டு பணி நெஞ்சே நாளும் பரமபரன் பரனை அப்படின்னு அந்த எம்பெருமானை நீ பணிந்து கொண்டு இரு, நெஞ்சே மறவாது வாழ்கண்டாய், நெஞ்சமே அந்த எம்பெருமானை மறவாமல் நீ ஒரு நல்வாழ்வு பெறுவாய் அப்படின்லாம் சொல்லிட்டு வர. பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவன் உள்ள வந்தும்போது மனசே நீ பார்த்துக்கொள், நீ அந்த எம்பெருமானை நீ ஒருபோலும் மறக்கலாகாது அப்படின்னு. எம்பிரானை என் சொல்லி மறக்கணுங்கிற மாதிரி மறக்கலாகாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வர பெருமாளுடைய அனுகிரகம். ஆக பெருமாள் எனக்கும் அத்தனை சுலபனாக இருக்கான் அவனுடைய சௌலபியத்தை சொல்லுகிறது. ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் அப்படி மனசுல வந்துட மாட்டான் பெருமாள். துவாம் சீலரூப சரிதைகி பரம பிரவர்த்த சத்வேன சாத்விகதையா பிரபலைச்ச சாஸ்திரைகி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைச்ச நைவாசுர பிரகிருதய பிரபவந்தி போத்தும்னு ஆள வந்தார் ஸ்தோத்திரம். பெருமாளுடைய திவ்ய லீலைகள்லாம் கேட்டு பெருமாள் மனசுக்குள்ள வர சில பேருக்கு லீலைகள்லாம் கேட்கறான், ராமாவதார கிருஷ்ணாவதார லீலைகள்லாம் கேட்கறான், கேட்டா பெருமாள் மனசுக்குள்ள வர. ஆனால் சில பேருக்கு அப்படியும் வரமாட்டேங்கிறாரு. அந்த லீலைகள்லாம் கேட்டா கூட அவா ஏதோ அதுல மேல விசாரம் பண்றேன் சர்ச்சை பண்றேன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காளே தவிர அவ ஒத்துக்கிறதா இல்லையே. சில பேர் உபநிடத்தில் சொல்லப்பட்ட வித்தைகள் பிரம்ம குணங்கள் இதெல்லாம் கேட்டு பெருமாளை மனசுக்குள்ள வைத்திருக்கிறார்கள் சாஸ்திரத்தின் ரீதியில காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு. ஆனா அப்படின்னு சில பேருக்கு பொருள், சில பேர் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சீசுக்திகள் அதெல்லாம் விட்டு அந்த சீசுக்திகளில் ஈடுபட்டு பெருமாளை மனசுக்குள்ளே நிறுத்திக் கொள்கிறார், ஆச்சாரிய உபதேசங்கள்னாலே மனசுக்குள்ளே எடுத்துக் கொள்கிறார், சொந்த அனுபவங்கள்னாலே பகவான் அனுகிரகம் பண்ணதை தான் நேராக அனுபவித்து தம் வாழ்க்கையில சில சம்பவங்கள்னாலே இப்படியெல்லாம் பல காரணங்கள் உண்டு பல பேருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் தப்பி ஒன்னாலையும் பகவானை புரிஞ்சுக்காமல் குதர்க்கவாதம் பண்றதான் நிறைய பேர். அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா அவனுடைய அனுகிரகம் இருந்தா தான் அதுவே புரியும், இல்லாட்டா புரியாது, இல்லாட்டா ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் புரியாது, ரசிக்காது, உபநிடத்துக்கள்லாம் புரியவே புரியாது. அதனால எல்லாமே பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே ஆழ்வார் சொல்லிட்டு வர அந்த பெருமாள் எனக்கே அனுகிரகம் பண்ணியிருக்க, அப்ப பக்தியோக நிஷ்டர்களுக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற ரீதியில சொல்றார். இப்ப அதுல ஒன்பதாவது பாசுரம், கண்டேன் கமலம் அலர்பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்த வினையாயினவெல்லாம் தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே. இதுல எம்பெருமான் சுலபனானவன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய அனுஷ்டானத்தை வச்சு சொல்ற மனசு கிட்ட எல்லாம் சொன்னார் முன்னாடி. இப்ப நான் எம்பெருமானை பூஜித்து கொண்டிருக்கிறேனே, தொண்டே செய்து என்றும் தொழுது வழி ஒழுக அப்படின்னு எம்பெருமானுக்கு பிரீத்தியோடு கூட நான் என்றும் அவனை தொழுது கொண்டு அந்த வழியிலேயே நான் போய்கொண்டு இருக்கும்படியாக அவனுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டே என் காலத்தை கழிக்கும்படியாக நான் இருக்கிறேன், அதற்கு எம்பெருமானுடைய அனுகிரகம்தான் காரணம். ஏன்னா அப்படி இருக்கும்படியாக பண்டே பரமன் பணித்த பணிவகையே, இதை பண்டே எம்பெருமான் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறான், நான் இப்படியெல்லாம் எம்பெருமானிடம் ஈடுபட்டு அவனுக்கு தொண்டே செய்து என்றும் தொழுது கொண்டே என்னுடைய வழியெல்லாம் போகும்படியாக இருப்பதற்கு காரணம் பரமன். அவன் பண்டே ஒரு வழி ஒன்று
பணித்த பண்டே பரமன் பணித்தனா சொன்னான் அவன் சொன்ன பிரகாரத்தில் நடக்குது அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா பகவத்கீதையில சொன்னான் இல்லையா சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின் அது இப்ப நடந்துட்டு இருக்கு நான் அவனை அவனிடம் சரணாகதி பண்ணேன் அவன் என் பொறுப்பை அவன் ஏத்துண்டுட்டான் மோட்சம் கொடுக்க போறான் மோட்சத்துக்கு முன்னாடி என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆகினாலே நான் இப்போ தொண்டே செய்து என்றும் தொழுது வழி ஒழுகி கொண்டிருக்கிறேன்னா இதற்கு காரணம் அந்த பகவான் அருளி செய்த அந்த பிரகாரம் அப்படிங்கறதுதான் அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா கண்டேன் கமல மலர்பாதம் எம்பெருமானுடைய ஆச்சரியமான கமல புஷ்பம் போல இருக்கக்கூடிய திருவடியை நான் சேவித்தேன் பரிபூர்ண அனுபவம் கிடைத்தது காண்டலுமே அதை எம்பெருமானை சேவித்த உடனே விண்டே ஒழிந்த வினையாயினவெல்லாம் வினைன்னு பாப்பம்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மொத்தமும் விண்டு போயிடுது விண்டு போட்டு ரெண்டா பிளந்து பிளந்து போயிடுது அப்படின்னு அர்த்தம் ஆக என்னுடைய பாபங்களை எம்பெருமானுடைய திருவடி மலர்களை கண்டேன் அந்த கண்டபோதே என்னுடைய சமஸ்த துக்கங்களும் பிளந்து போயிட்டு அப்படின்னு அதனால இந்த பாசுரத்திலே சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறேன் தொண்டே செய்து என்றும் தொழுது வழி ஒழுக அப்படின்னு சொல்ற மாதிரியாக கைங்கரியம் பண்ணிக்கொண்டே என்னுடைய காலத்தை எல்லாம் கழித்து கொண்டிருக்கிறேன் இப்போ அதற்கு காரணம் அவன் முன்னாடி அருளி செய்த பிரகாரம் நடக்கிறது பண்டே பரவன் பணித்த முன்னாடியே பரவன் சொல்லி வைத்தான் சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் வரதான் அதனுடைய பலனாக இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தாற்பயம் பிள்ளான் சாதிக்கிறார் என்னுடைய என்னை சரணாகதரானாருடைய அபேட்சிதமெல்லாம் நானே செய்வன் என்று எம்பெருமான் பண்டே அருளி செய்தபடியே எம்பெருமான் பண்டே ஒரு விஷயம் அருளி செய்தார் என்ன கேட்டதா என்னை யார் சரணாகதி பண்ணினார்களோ அவர்களுக்கு தேவையானதெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் எதுவானாலும் எந்த தேவையானாலும் அப்படியே பெருமான் அருளி செய்தன் இல்லையா அந்த ரீதியில கரெக்டா நடந்துருக்கு என்னன்னு கேட்டா நானும் சரணாகதி பண்ணேன் அப்ப எனக்கு தேவையானதெல்லாம் பெருமான் நடத்தி கொடுத்து கொண்டிருப்பான் அதாவது சர்வதன்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் விரத அப்படிங்கிறது மோட்சத்துக்காக சரணாகதிக்கு மாத்திரம் சொல்லல எல்லா சரணாகதியும் எந்த பலனுக்காக யார் சரணாகதி பண்ணாலும் அந்த பலனை பெருமாள் கொடுப்பான் அதுதான் அதனுடைய அந்த இதனுடைய தாற்பயம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் ஏன ஏன இஷ்டஹேத்துனா சசதஸ்ய அகமேவேதி சர்ம ஸ்லோக சங்கிரகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு எந்த எந்த பலனுக்காக ஒருத்தன் கஷ்டப்பட்டிருக்கானோ உபாயம் செய்ய முடியாமல் அந்தந்த பலனை நானே கொடுப்பேன் அப்படின்னு கண்ணன் சொல்றதா அதனுடைய தாற்பயம் அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் என்ன என்னை சரணாகதருடைய என்னை யார் சரணாகதி பண்ணாரோ அவர்களுடைய அபேட்சிதமெல்லாம் நானே செய்வேன் அவர்கள் என்னென்ன வேண்டிக்கிறார்களோ அதையெல்லாம் நானே செய்வேன் நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் நானே செய்வேன் அகம் நானே செய்வேன் அப்படின்னு தான் அருள் செய்திருக்கான் இன்று எம்பெருமான் பண்டே அருளி செய்திருந்தபடியே அவனுடைய பிரசாதத்தாலே நிரவதிக பக்திகாரிதமான சர்வசேஷ விருத்தியையும் சர்வகாலமும் பண்ணலாம்படி அவன் திருவடி மலர்களை கண்டேன் அப்ப அவனுடைய பிரசாதத்தினாலே நான் அவனுடைய கண்டேன் கமல மலர்பாதம் அதனாலே என்னாலே என்னன்னு கேட்டான்னா பக்தியாக பண்டே பரமன் பணித்த பணிவகை தொண்டே செய்து என்றும் பொழுது வழியொழுகன் தொண்டுன்னா இங்க பிரீத்தின்னு அர்த்தம் பண்றார் ஆசையோடு கூட தொழுதுனா சேவித்து அதாவது கைங்கரியங்கள்லாம் பண்ணின்னு அர்த்தம் வழி ஒழுக அப்படின்னா இந்த வழியிலே நான் போய்கொண்டிருக்கும்படி எம்பெருமானை சேவித்து கைங்கரியம் பண்ணிட்டு என் காலத்தை கழிக்கும்படியாக எம்பெருமான் எனக்கு அருள் செய்தான் அப்படின்னு அர்த்தம் அவருடைய பிரசாதத்தாலே நிரவதிக பக்திகாரிதமான சர்வசேஷ விருத்தியையும் சர்வகாலமும் பண்ணலாம்படி அவன் திருவடி மலர்களை கண்டேன் கண்டவாறு என்னுடைய சகல துக்கங்களும் போயின என்கிறான் ஆண்டலுமே விண்டே விழுந்த வினையாயினவெல்லாம் வினைனா பாபம்னு அர்த்தம் சொன்னேன் இங்க துக்கம்னு அர்த்தம் சாதிச்சிருக்கேன் அதான் பாபத்தினாலே வரக்கூடிய துக்கம்னு அர்த்தம் அதான் எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய துக்கம் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் மொத்தமும் போயிட்டு அப்படின்னு அர்த்தம் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு தடையாயிருந்த பாபங்கள் எல்லாம் போயிட்டு அதனால துக்கங்களும் போயிட்டு துக்கங்கள் போயிட்டுன்னு அர்த்தம் சொல்லலாம் பாபங்கள் போயிட்டுன்னு அர்த்தம் சொல்லலாம் ரெண்டு அர்த்தமும் பொருந்தும் அப்போ எம்பெருமானுடைய திருவடிகளை பார்த்த உடனே எல்லாம் போயிடுத்து நான் இப்போ ஆனந்தமாக கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறேனே என்னுடைய லாபத்தை பாருங்கள் இது எம்பெருமானுடைய பிரசாதத்தாலே அவனுடைய அனுகிரகத்தினாலே
அவனுடைய பிரசாதத்தாலே வந்தது அப்படிங்கறது இந்த பாட்டுல முக்கியமானது. வசீகிருதனான அவனுடைய பிரசாதத்தாலே லபித்தன என்கிறார் என்று இப்பாட்டிலே சங்கதின்னு சொல்றார். கீழ்பாட்டுல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் நமக்கு என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாம் எம்பெருமான் நமக்கு எல்லாம் கிடைச்சின் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப அதெல்லாம் கிடைத்தது எல்லாமே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே கிடைத்தது. இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்திகள் எல்லாம் கீதாச்சாரியன் சர்ம ஸ்லோகத்திலே அருளி செய்தன பிரகத்தியாலே அருளி செய்தன பிரபத்தியால் வசீகிருத்தனானவனுடைய பிரசாதத்தினாலே லபித்தன சரணாகதி பண்ணி அதன் பலனாக எம்பெருமான் அதன் பலன என்ன அர்த்தம், அந்த சரணாகதிக்காக எம்பெருமான் இறங்கி அவன் செய்யக்கூடிய ஒரு உபகாரங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல பண்டே பரமன் பணித்த அப்படின்னா முன்னாடியே எம்பெருமான் அருளி செய்தான்னு அர்த்தம். அது என்ன அருளி செய்தாங்கிறத பாசுரத்துல ஸ்பஷ்டமா சொல்லல. அத பிள்ளான் வந்து என்னை சரணாகதரானாருடைய அபேட்சிதம் எல்லாம் நானே செய்வேன் என்று எம்பெருமான் அருளை செய்த அப்படின்னு அந்த அர்த்தத்தையும் சாதிச்சிருக்கார். அதும்படி நடக்கிறது, அதன்படியாக அவனை அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான் நான் சரணாகதனானபடியினாலே அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசம், வகையால் மனமொன்று மாதவனை நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திகைத்தோர் அமரர்கள் சென்று இறைஞ்ச நின்ற தகையான் திகைத்தோர் அமரர்கள் சென்று இறைஞ்ச நின்ற தகையான் சரணம் தமர்கட்டு ஓர் பற்று. எம்பெருமானுடைய சரணம் தமர்கட்கு ஓர் பற்று, அவனுடைய ஆசிரித்தவர்களுக்கு அது ஒரு பற்றாக இருக்கக்கூடியது அப்படின்னு. இப்போ இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், வகையால் மனமொன்றி மாதவனைனாலும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் அப்படின்னு இதெல்லாம் சொல்றபடினால எம்பெருமானே எப்படியெல்லாம் நாம் ஆராதனம் பண்ணுகிறோம் சேவிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிகிறது. இப்படி தேவர்கள் எல்லாம் இப்படிதான் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்களா. அவன் என்ன பண்றான் கேட்டா, புகையால் தூபம், விளக்கால் தீபம், புது மலரால் புஷ்பத்தால், நீரால் ஜலத்தால், இதால எம்பெருமானை ஆராதனம் செய்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்னன்னு கேட்டா, வகையால் மனம் ஒன்றி, நல்ல ரீதியினாலே மனசை ஒன்றி, இது எல்லாம் இருந்தாலும் முக்கியமாக மனசுங்கிறது இதுல சேரணும் இல்லையா. அதனால வகையாலே முறைப்படியாலே சாஸ்திரப்படியாலே மனசினாலே மனசு ஒன்றி நின்று அந்த மாதவனை மாதவனான எம்பெருமானை நாளும் எப்பொழுதும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் இப்படியாக திசைதோர அமரர்கள் சென்று இஞ்ச அப்படியாக பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை சென்று அவன் இருக்கிற இடத்துக்கு போய் இறைஞ்ச அவனை ஆசிரிக்கிறார்கள். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு தேவர்கள் போறான்னு இல்ல, பல திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு, அங்கங்கே தேவர்கள்லாம் இருக்கா. திருப்பார்கடல் தான் தேவர்களுக்குன்னு இருக்கிறது. திருப்பார்கடல் மாத்திரம் இல்லாமல் பத்ரிகாசிரமம் திருவேங்கடமலை அந்த இடத்தெல்லாம் கூட தேவர்கள் வந்து எம்பெருமானை பூஜித்து நிற்கிறார்கள். ஆக பல இடங்களுக்கு போய் பூஜிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். திசைதோர் அமரர்கள் சென்று இறைஞ்ச நின்ற தகையான் சரணம் தமர்கட்கு ஓர் பற்று, அப்படி இருக்கக்கூடிய தகையான் அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன் அந்த தேவர்கள் தன்னை ஆசிரிக்கும்படியாக சௌலபியம் சௌசல்யம் முதலான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான் இருக்கிறானே அவனுடைய சரணம் தமர்கட்டு அவனை ஆசிரித்தவர்களுக்கு ஒரு பற்றே, அதுவே ஒரு பற்றாக அதுவே ஒரு ஆசிரியமாக ஆகும், அதே இவர்கள் பற்றி கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதுவே உபாயமாக ஆகும் அப்படின்னு அர்த்தம். பக்தி யோகத்தாலே பரமருட பிரசாத ரூப பிரதான உபாய துவாரா பகவத் சரண கமலங்கள் சுப்ராபங்கள். அதனால அவர்கள்லாம் பக்தி யோகம் பண்றவர்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், பெருமாள் பார்த்துக்கிற, பெருமாளுடைய சரணமே அவர்களுக்கு உபாயமாக ஆகும் அப்படிங்கிறது தாத்பரியம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு விஷயம் பிள்ளான் சாதிக்கிற பக்தி யோகத்தை சொல்ல உபக்கிரமித்து நிர்ஹேதுகமாக நான் எம்பெருமானுக்கு அடிமை செய்ய பெற்றேன் என்று கொண்டு நடுவே தம்முடைய சமுர்த்தியை பேசி பின்னையும் அந்த கரணத்தை நியமித்து பகவதேக்கு விஷயமாக்கி தத் சமாராதன உச்சிதமான திரவிய விசேஷங்களை கொண்டு
அந்நியார்த்தமாக இந்திராதிகள் அவனை ஆசிரியிக்க அவர்களுடைய அபேட்சிதத்தை செய்தருளுகிறவன் திருவடிகளே பிராபியம் என்று இருப்பாருடைய அபேட்சிதம் செய்தருளுமே. அதில் ஒரு சம்சயமில்லை என்று கொண்டு அந்த பக்தி யோகத்தினாலே சுப்ராபன் என்னும் இடத்தையே சொல்லி முடிக்கிறார். இந்த பாட்டு கடைசி பாட்டு, 10வது பாட்டு, அடுத்து பலஸ்ருதி பாட்டு. அதனால இந்த பாட்டில் முடிக்கணும். என்ன முடிக்கிறான்னா, என்ன ஆரம்பிச்சாரோ அதை முடிக்கிறோம். ஆரம்பிச்சது என்ன கேட்டா, பக்தி யோகத்தினாலே பகவானை எளிதில் அடைய முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்ப இப்பவும் அதை தான் சொல்றார், பக்தி யோகத்தினாலே பகவானை எளிதில் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கணும். பார்த்தா அப்படி சொல்லலையே, திசை தோர் அமரர்கள் சென்று இறைஞ்சி நின்றான், தேவர்கள்லாம் போய் சேவிக்கிறான்னு சொல்லிருக்கே அப்படின்னா, தேவர்கள்லாம் சேவிக்கும்படியாக அத்தனை சௌலபியத்தோடு கூட இருக்கக்கூடியவன் ஆசிரியர்கள் பக்தர்கள் போய் சேவித்தால் அவர்களுக்கும் அனுகிரகம் செய்வான். ஆனானப்பட்ட, அதாவது தேவர்களுக்கே அனுகிரகம் செய்யறான்னா, அப்ப பகவான் திருவடிகளே பரமப்பிராப்தின் நிற்பாளுக்கு கட்டாயம் அனுகிரகம் செய்வானே. தேவர்கள் வேற ஏதோ பலன் வாங்கிட்டு போறவா? அவளே எம்பெருமானை வந்து புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் எல்லாம் பூஜிக்கிறார், அவ பூஜையும் ஏத்துக்கிறான், அவளுக்கும் அனுகிரகம் பண்றான் அப்படின்னா, அத்த பேருக்கு கேட்கணுமா? அத்த பேர்னா என்ன கேட்டா, பக்தியோகம் பண்றவர்கள், எம்பெருமானுடைய திருவடியே ஆசிரியத்து இருக்கிறவர்கள். அதான் இங்க அந்யார்த்தமாக இந்திராதிகள் அவனை ஆசிரியக்க, வேற ஏதோ பலனுக்காக இந்திராதிகள் அவனை ஆசிரியக்கிறான், அவர்களுடைய அபேட்சிதத்தை செய்தொருளவன் திருவடிகளே பிராபியம் என்று இருப்பாருடைய தேவர்கள்லாம் வேற ஏதோ தங்க பலனுக்காக ஆசிரியச்சு பலன் ஆயிட்டு போறா. ஆனா பக்தர்கள்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளே பிராபியம், வேற பலன் வேண்டான்னு கேட்கறா. அப்ப தேவர்களுக்கே அப்படி சௌலபியத்தோடு இருக்கிறோம், இவர்கள் விஷயத்திலே சௌலபியத்தோடு இருக்கிறத கேட்கணுமா? அதனால இவர்களுக்கும் அந்த பக்தி யோகத்தினாலே சொல்லபனாம் அப்படின்னு இந்த பாட்டுல அந்த ஆரம்பிச்ச விஷயத்த சொல்லி முடிக்கிறார். அப்போ ஆரம்பிச்ச விஷயத்த சொல்லி முடிக்கிறார். நடுவுல என்னன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, ஒண்ணு ஒன்னா பிள்ளான்னு சொல்ற. ஒண்ணு முதல்ல பக்தி யோகத்தை சொல்ல உபக்கிரமித்து, ஆரம்பத்தில் பக்தி யோகத்தை ஆரம்பிச்ச, சார்வே தவன் எரிக்கு, இதுதான் ஆரம்பம், பக்தி யோகத்துக்கு அவன் பிராப்தியன் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணார்னா, நிர்ஹேதுகமாக நான் எம்பெருமானுக்கு அடிமை செய்ய பெற்றேன் என்று கொண்டு நடுவே தம்முடைய சமிருத்தியை பேசி அப்படியே சொல்லிட்டு வந்தவர் தன்னுடைய லாபத்தை சொன்னார். எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கான், எனக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கான் போது எல்லாருக்கும் பண்ண மாட்டான். நிர்ஹேதுகமாக நான் எந்த பக்தி யோகம்லாம் எந்த உபாயம் எல்லாம் எதுவும் பண்ணல, பண்ணாம இருக்கச்சு எனக்கே இத்தனை அனுகிரகம்லாம் எம்பெருமான் பண்ணியிருக்கானே அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய சௌலபியாதி குணத்தை காண்பிக்கும்படியாக தன்னுடைய சமிருத்தி, நான் எப்படியெல்லாம் பெருமாள் அனுபவிச்சிருந்தா ஆனந்தமா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அதை பத்தி பேசினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பின்னையும் அந்த கரணத்தை நியமித்து பகவத் ஏக விஷயமா அக்கி, அதுக்கப்புறம் ரெண்டு பாட்டுல மனசை கூட்டு, மனசே எம்பெருமானிடம் ஈடுபடு, மனசே எம்பெருமானை விட்டு ஒரு நாளும் மறக்காதே அப்படின்னா, அந்த கரணம் அப்படின்னு சொல்ற மனசு இருக்கோம், அதுவும் பகவானத்திலே ஈடுபடும்படி செய்தார். பகவதேக விஷயமாக்கி, பகவானிடத்திலே நீ மறக்காமல் இரு, வேற விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சாதிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கட்டா, தத் சமாராதன உச்சிதமான திரவிய விசேஷங்களை கொண்டு அடுத்து எம்பெருமானுடைய ஆராதனத்தை இந்த 9வது பாட்டுல சொன்னார். அப்புறம் அப்படி ஆராதனம் பண்ணுபவர்கள் தேவர்கள், அவர்கள் அந்த ஆராதனத்துக்கான திரவியங்கள் இருக்கொள்ளியோ, புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் அந்த திரவியங்களை கொண்டு எம்பெருமானுக்கு ஆராதனை செய்பவர்கள், திரவிய விசேஷங்களை கொண்டு அந்யார்த்தமாக இந்திராதிகள் அவனை ஆசிரியிக்க, இந்திர முதலானவர்கள் எம்பெருமானை ஆசிரியிக்கிறார்கள் ஏதோ தங்க பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு திசைதோறு அமரர்கள் சென்று இறைஞ்ச நின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவருடைய அபேட்சிதத்தை செய்துள்ளது போலே நம்முடைய அபேட்சிதத்தையும் கட்டாயம் செய்துள்ளான். அவருடைய செய்யும் போது நம்ம ஏன் செய்ய மாட்டான், ஏன்னா அவர்கள் எம்பெருமானை ஆசிரியத்து வேற பலன் வாங்கிட்டு போறவர்கள், நாம எம்பெருமானை ஆசிரியத்து எம்பெருமான் திருவடியிலே பணமாக கேட்பவர்கள். அதனால என்ன சொல்றா, அவர்களுடைய அபேட்சிதத்தை செய்தருளுகிறவன் திருவடிகளே பிராபியம் என்று இருப்பாருடைய அபேட்சிதத்தை செய்தருளுமே, அதில் ஒரு சம்சயம் இல்லை, இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி, ஆக பக்தி யோகத்தினாலே எம்பெருமான் எளிதில் அடையப்படக்கூடியவன், இவர்களும் எம்பெருமானை கட்டாயம் அடையலாம் அப்படின்னு அந்த ஆரம்பிச்ச விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் அந்த திருவாய்மொழியிலே அப்படின்னு. வகையால் மனம் ஒன்றி மாதவனை நாளும், அந்த தேவர்கள் இப்படி பூஜை பண்றார்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கு. வகையான சாஸ்திர பிரகாரத்தாலே மனம் ஒன்றி, மனசை ஒன்னாக பகவான் கிட்ட சேர்த்து வச்சு
அந்த மாதவனை மாதவனான எம்பெருமான் சிவபதியான எம்பெருமான் லக்ஷ்மி பிராட்டியான ரக்ஷஸ்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை தேவர்கள் எல்லாம் நாளும் அமரர்கள் இறைஞ்ச அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் சேவிக்கிறார்கள். இந்த திரவியத்தினாலே புகையால் விளக்கால் புது மலரால் நீரால் மலர்ல மாத்திரம் புது மலர்னு போட்டிருக்க, ஏன்னா புது புஷ்பம் தான் விசேஷம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் வந்து நீரால்னா ஜலத்தினால, இன்னும் அர்க்கியம் பாத்தியம் முதலானதெல்லாம் ஜலத்தினால சமர்ப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இறைஞ்சனின்ற தகையான், இதனாலே அவனை ஆசிரிக்கும்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். தகையான் அப்படின்னா தயையுடையவன், பரமதையுடையவன், இல்லட்டா சுபாவமானவன் அர்த்தம், சௌலபிய சுபாவமானவன். திசை தோறும் அமரர்கள், எல்லா திசையிலும் அமரர்கள், எல்லா நிறைய திவ்ய தேசம் இருக்கு. கஷீரார்ணவ பதரிகாசிரம புருஷோத்தம ஸ்ரீரங்க ரிஷகிரி சத்யவிரத எதுசைல பிரபிருதிகளான திவ்ய தோஷங்கள்னு திவ்ய தேசங்கள் பேரெல்லாம் எடுத்திருக்கார். ஸ்ரீரங்கத்திலிருந்து பதிரிகாசிரமம் முதலான திவ்ய தேசம், கஷீரார்ணம் திருப்பாக்கடல்லேருந்து எடுத்திருக்கார். அதனால அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் தோறும் அவரர்களை போய் ஆசிரியிக்கிறார்கள். அப்படி நிற்க நிற்கக்கூடிய தகையான் எம்பெருமான், அவனுடைய சரணமானது திருவடியானது தமர்கட்கு ஓர் பற்றே அவனை ஆசிரித்தவர்களுக்கு, வேறு பிரயோஜனம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியே ஆசிரியமாக பற்றினவர்க்கு அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் ஆசிரியமாகவே இருக்கும். அவர்களுடைய புருஷார்த்தமான பகவத் சரண கமல பிராப்திக்கு அத்விதீய சாதனமாயிருக்கும். அவளுக்கு உபாயமும் அதுதான், உபயமும் அதுதான், அந்த உபயத்துக்கு அந்த உபாயத்தையே பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். வகையால் மனமொன்றே பாதவரை நாளும் புகையால் விளக்கால் புது மலரால் நீரால் திசைதோர் அமரர்கள் சென்று இறைஞ்ச நின்றார் தகையான் சரணம் தமர்கட்கு ஓர் பற்றேன் பக்தியோகத்தை சொல்ல உபக்கிரமித்து பெரிய ஹேதுமாக நான் எம்பெருமானுக்கு அடிமை செய்யப்பெற்றேன் என்று கொண்டு நடுவே தம்முடைய சமிருத்தியை பேசி பின்னையும் அந்த கரணத்தை நியமித்து பகவதேக்கு விஷயமாக்கி சமாராதம் உச்சிதமான திரவிய விசேஷங்களைக் கொண்டு அந்நியார்த்தமாக இந்திராதிகள் அவனை ஆசிரியிக்க அவர்களுடைய அபேட்சிதத்தை செய்தொருளுகிறவன் திருவடிகளை பிராப்பியம் என்று இருப்பாருடைய அபேட்சிதம் செய்தொருளுமே அதில் ஒரு சம்சயம் இல்லை என்று கொண்டு அந்த பக்தியோகத்தினாலே சுப்பிராபன் என்னும் இடத்தையே சொல்லி முடிக்கிறார். இந்த பக்தியோகத்தினாலே அவனை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கேயும் சொல்லி முடிக்கிறார் என்பதாக ஆச்சு. அதாவது ஆரம்பிக்கச்ச பக்தி யோகத்தை சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு இருக்கோம். அது இந்த இந்த சார்வய தவ நெருக்கியில ஆரம்பிச்சார் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் வச்சுக்க கூடாதான். பின்ன என்ன கேட்டா பத்துடைய அடிவரில் சொல்ல ஆரம்பிச்சான்னு அதுல இருந்து வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் தானே சங்கதி. முதல் பத்துல இருக்கக்கூடிய பத்துடைய அடிவர் கெளியவன் அந்த திருவாய்மொழி எம்பெருமான் பக்தி யோகத்துக்கு சுலபமானவன்கிறத சொல்றது. அதுக்கப்புறம் அஞ்சலி மடனாராயிலேருந்து பிராசங்கிகமாக பல விஷயங்கள் சொன்னார். இப்ப அந்த பத்துடைய அடிவனோட சம்பந்தப்படுத்தி அங்க சொன்ன விஷயத்தை முடிக்கிறார். அதனால உபக்கிரமித்து அப்படின்னா திருவாய்மொழியிலே பத்துடைய அடிவர் கழிவனிலே பக்தி யோகத்தை சொல்ல ஆரம்பித்தவர் இந்த திருவாய்மொழியிலே முடிக்கிறார் அப்படின்னு. அதாவது சாக்ஷா சுவாமி சொல்றார், பத்துடைய அடியவரில் ஓர் குறையில்லை என்று சாமானியன உபக்கிரமித்ததை பக்தி யோகத்துக்கு பகவத் சரணம் சுப்பிராபம் என்று இங்கனே இத்திருவாய் மொழியிலே விசேஷித்து சொல்ல உபக்கிரமித்து. அப்போ பக்தி யோகத்தை சொல்ல உபக்கிரமித்துன்னு ஆரம்பித்துன்னு அர்த்தம். ஆரம்பிச்சுன்னு பிள்ளை சொல்றதே எந்த ஆரம்பிச்சு, இந்த சார்வே தவ நெறிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தமா, இல்ல பத்துரை அடிவன்ல சொல்ல ஆரம்பிச்சுன்னு அர்த்தமா, என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா, சாக்ஷாசம் அழகா சொல்ற, பத்துரை அடிவன்ல சாமான்யமாக சொல்ல ஆரம்பித்து சார்வே தவ நெருக்கிங்கிறதுல விசேஷமாக சொல்ல ஆரம்பித்து அங்கே ஆரம்பிச்சாச்சு. ஆனா அங்க பொதுவா சொல்ல ஓர் குறைவில்லை மன்னநகமல மர கல்விங்கச்சு அங்க பொதுவா சாமான்யமா சொல்லிருக்க, இங்க விசேஷமா சொல்லியிருக்க. அதனால அங்க சாமான்யமான ஆரம்பம், இங்க விசேஷமான ஆரம்பம் அப்படிங்கிறது இது ரெடியை வச்சுக்கணும். அப்படி சொல்ல ஆரம்பிச்ச விஷயத்தை இங்க முடிச்சிடுற, விசேஷமாக முடிச்சிடுறார் அப்படின்னு. இப்புருஷார்த்தம் லப்தமாகையால் பக்தியோக ரூப குருதர உபாயம் இல்லாத எனக்கும் கூட இந்த புருஷார்த்தம் லப்தமாகையாலே அக்குருதர உபாயமுடையாருக்கு இது கைமுத்திய சித்தம். நான் பக்தியோகம் எல்லாம் பண்ணல, ஆனா எனக்கும் கூட பகவானுடைய திருவடி கிடைச்சிருத்து, அப்ப பக்தியோகம் பண்ண பண்றவாளுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு இதனுடைய உள் தாற்பயமா அப்படின்னு.
அப்போ இதுக்கு இந்த திருவாய்மையில மொத்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பிள்ளான் கொண்டு வந்து வச்சுட்டார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்தது 11வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். பற்றென்று பற்றி பரமபரம் பரணை வட்டின்றோள் மாலை வழுதி வளநாடன் சொற்றொடை அந்தாதி ஓராயிருத்துளிப்பத்தும் கற்றோர்க்கும் பற்றாகும் கண்ணன் கழினியே. இந்த ஓராயிரத்துல இந்த பத்தும் கற்றோர்க்கு பற்றாக இது ஆகும் கேட்டா கண்ணன் கழினை கண்ணபிரானுடைய திருவடி தாமரைகள் இரண்டுமே பற்றாக ஆகும், எளிதிலே அடையும்படியாக ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது பலன் என்ன கேட்டா பக்தி யோகம் பண்றவாளுக்கு எம்பெருவான் சுலபனா இருக்கான், அப்படி பக்தி யோகம் பெரிய அளவுல பண்ணாட்டா கூட எனக்கு கூட நான் எம்பெருவான் சுலபனா இருக்கான்னு ஆழ்வார். இப்ப நமக்கு சொல்றாரு உங்களுக்கும் கூட எம்பெருமான் சுலபனாக இருப்பான், இந்த திருவாமை படிச்சா போரும், சார்வேத அவனிற்கு அப்படிங்கிற திருவாமையை கற்றுக்கொண்டால் போரும். அப்படி கற்றாருக்கு கண்ணன் கழனினை ஓர் பற்றாகும், அது ஒப்பற்ற ஒரு பற்றாக அதாவது பிராபியமாக அது இருக்கும். இந்த திருவாமையை பத்தி சொல்லச்ச அதான் பிள்ளை சுருக்கம் சொல்லி முடிச்சிட்டார். இத்திருவாய்மொழி கற்றார்க்கு எம்பெருமான் திருவடிகள் சுலபமாம் என்கிறார். திருவாய்மொழியை கற்றவர்களுக்கு எம்பெருமான் திருவடிகள் சுலபமாக இருக்கும், பக்தி யோகத்தை சுலபமா இருக்குங்கிற மாதிரி வாழ்க்கும் சுலபமா இருக்கும் அப்படிங்கிறார். பாட்டுக்கு அர்த்தம் பார்க்கச்ச, பற்றென்று பற்றி பரம பரம்பரன் பரம பரம்பரன் எம்பெருமான் முன்னே பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட எம்பெருமானே பற்று என்று பற்றி அவனே நமக்கு ஆசிரியம் வேற கதி கிடையாது என்பதாக அவனை பற்றி கொண்டு மல் தெண்டோள் மாலை வழுதி வளநாடன். மல் தெண்டோள் அப்படின்னா மல்ல யுத்தத்திலே நல்ல பெருச தோளோடு இருக்கக்கூடிய மாலை கண்ணனை திருமால் அப்படின்னு பெயர். அந்த மல் தெண்டோள் மாலை பற்றென்று பற்றி பரம்பரம்பரனை மல் தெண்டோள் மாலை பற்றென்று பற்றி அதையே பற்று என்பதாக நான் பற்றி கொண்டு யாரு வழுதி வளநாடன் வழுதி நாட்டைச் சேர்ந்தவர், அது வளமையான நாடு. அவர் சொல் தொடை அந்த ஆதி, அவருடைய சொல் தொடை அப்படின்னா ஒரு மாலையை போல சேர்த்து கோர்க்கப்பட்ட இந்த அந்தாதி, இந்த அந்தாதி ஆயிரத்தில் இப்பத்தும் கற்றார்க்கு ஓர் பற்றாகும் கண்ணன் கழினை. ஏ இந்த ஆயிரத்தில் இப்பத்தும் கற்றார்க்கு கண்ணன் கழினை என்பதானது ஓர் பற்றாகும், அத்விதீயமான பிராபியமாக ஆகும் என்பதாக அர்த்தம். பற்றென்று பற்றி பரம பரம்பரனை மல் தெண்டோள் மாலை வழுதி வளநாடன் சொற்றொடை அந்தாதி ஓர் ஆயிரத்தொழிப்பத்தும் கற்றார்க்கு ஓர் பற்றாகும் கண்ணன் கழலினை. சொல் தடையின சொன்ன தொடையின சேர்த்து சேர்த்து சொன்ன அப்படின்னு அர்த்தம். மல் திண்டோள் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி மல்லர்களை ஒழிக்கக்கூடிய ஆச்சரியமான புஜங்களை உடையவனான எம்பெருமான் கண்ணன். மாலை பற்றென்று பற்றி இதே பிராபியம் என்பதாக பற்றி கொண்டு வழுதி வளநாடன் இதை சொன்னார். இந்த இப்பத்தும் கண்ணன் கரணையை அடைவதற்கு ஒரு பற்றாக ஆகும், ஒரு உபாயமாக ஆகும் என்பதாக. கற்றார்க்கு ஓர் பற்றாகும் கண்ணன் கழினையே. தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். ஸ்ரீமத் தாமோதரத்வாத் அமர பரிஷதாம் அபி அகம்யத்வ பூம்னா சக்ராதீசாயுதத்வாத் வடதலசயனாத் நாகராஜேசயத்வாத் வக்ஷஸ்பரிசோன்முகத்வாத் பரமபுருஷதா மாதவத்வாதி யோகாத் துஷ்பிராபோயம் பஜத்பிசுகம இதி திருடம் மாதவம் சோபியதத்தா. இதுல பரம புருஷதா அப்படின்னு சமீபத்துல பார்த்தோம். இந்த பாட்டுல கூட பரம பரம்பரனை எப்படி வந்திருக்கு அழுவார் ரெண்டு இடத்துல சொல்றேன். இன்னும் மத்த பாசுரங்களோட பரமன் அப்படின்னும் பரன் அப்படின்னு பே சொல்லிட்டு இருக்க. பரம பரம்பரன்னா உயர்ந்தவர்களை விட உயர்ந்தவர்களை விட உயர்ந்தவன் அர்த்தம். அதான் நம்ம இல்லாம விட உயர்ந்தவர்கள் தேவர்கள், அவளை விட உயர்ந்தவர்கள் நித்தியசூரிகள், அவர்களை விட உயர்ந்தவர்கள் உயர்ந்தவன் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னால. அப்புறம் மாதவத்வாதி யோகாது, அது மாதவன் அப்படின்னு பகையால் மனமுன்றி மாதவனை இனாலும் புகையால் விளக்கான்கிற பாசுரத்தை
மாதவனை பூஜிக்கின்றனர் அப்படிங்கிறபடினால எம்பெருமானுக்கு அந்த சிவபதியாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஆதி யோகாத்துன்னு ஆதிபதம் ஒண்ணு போட்டிருக்க, அதனால அடுத்த பாட்டுல அதாவது ஒன்பதாவது பாட்டு ஆச்சுன்னா பத்தாவது பாட்டுல என்ன சொல்றாரு, பத்தாம் பாட்டுலதான் மாதவனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு மேல ஆதிபதத்தினாலே அந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் கூட அவனை பூஜிக்கிறார்கள், அவர்கள் கூட பூஜிக்கும்படி நிற்பதாலும் அப்படின்னு அதை வச்சுக்கணும். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் துஷ்பிராபோயம் யாராலையும் அடைய முடியாதோன்னு வேதம் சொல்றது. ஆனா பஜத் பி சுகமஹா, அவனை பஜனம் பண்ணுபவர்களுக்கு அவன் சுகமாக எளிதில் அடையும்படியாக இருக்கான். மாதவம் சோப்பிய தத்த பக்ஷஸ்பரிசோன்முகத்வாத் பரம புருஷதா மாதவத்வாத் யோகாத் துஷ்பிராபோயம் பஜத் பி சுகம இது திருடம் மாதவம் சோப்பிய தத்த. இந்த சார்வே தவநிதி பாசுரத்துல எம்பெருமானுடைய பக்தியோக சுலபத்துவம் அப்படிங்கிற குணத்தை சொன்னார். அடுத்தது இதை காட்டிலும் எளிதான அடுத்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியை எம்பெருமானுக்கு சௌலபியம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த திருவாய்மொழிக்கும் சௌலபியம் இருக்கு. ஏன்னா சார்வே தவநரி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக நமக்கு புரிகிறது, சுலபமாக அனுபவிக்கும்படி இருக்கு, அதிக கஷ்டமாக இல்லாமல். அதே மாதிரி அடுத்தது இன்னும் சுலபமாக இருக்கும். ஆனா நல்ல விஷயமாக கண்ணன் காலினை நன்னும் மடமுடியேர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே என்பதாக நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.